என்ன பண்ற? நான் வேலை ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? ஏன் கோபத்துல இருக்கியா? கோபமா? எனக்கு என்ன கோபம்? நான் யாரு மேல கோபம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நின்னட வேலை இருக்கு. ஏன் இன்னும் கோபத்துல இருக்கியா? நானதான் கோபம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு எது கோபம் வருது? நான் எப்ப போலதான் இருக்கிறேன். இல்லம்மா, நீ அங்க போ. வெயில்ல போனதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. சட்டுன்னு பார்த்தா அப்புறம் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு விட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு வெயில் நடந்து போனேன்னு எனக்கு செம கோபம் வந்து திட்டி விட்டேன். சரி, நீ வேலையே இருக்குது. சரி, என்ன 10 மணி 11 மணி தானே நாம போயிட்டு வந்தா அப்படிங்கறது? வேலை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையம்மா உன்ட. சரி பாப்பா, நீ அந்நாடு தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற. சரி, நாம என்ன இதுதானே போகும்போது அப்ப கொண்டு போய் விட்டுறேன். சரி, ஒண்ணுமே சொல்ல, நான் எதுவுமே தப்பு சொல்ல. ஆனா நீ போன நேரம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? பத்தா போய் பேசுறேன். 11 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப திரும்பி வரும்போது 12 மணி. நான் வந்து உன்னை கூப்பிட்டு வரும்போது 11:30 உச்சி வெயிலுக்கு போனா அந்த வெயிலுக்கு என்ன ஆகுன்னு அது பக்கம் இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷமா நீ எல்லாம் நடந்து வந்தா 10 நிமிஷமே ஆயிரும். அவ்வளவு டிஸ்டன்ஸ் அது. விட்டுரு, நீ போ வேண்டாங்கல. நீ போ, பொறுமையா பேசு, நியாயம் பேசு, குழந்தைகளோட விளையாடு. அதெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல. ஆனா சாயங்கால நேரம் போ. வெயில் நேரத்துல தயவு செய்து போகாத. நான் எங்கேயும் நடந்து போக வேண்டான்னு சொல்ல, பேச வேணான்னு சொல்ல, எதுவும் சொல்ல. பட் வெயில் நேரத்துக்கு வேண்டாம். இப்ப இருக்கிற உன் உடம்பு ஹெல்த்துக்கு வேண்டாம். சரியா? இப்ப நான் உனக்கு கேட்கலான்னு நினைச்சிட்டே இருந்த. ஆஸ்பத்திரியில எனக்கு தானே பிளட் எடுத்தாங்க. ஆமா, எனக்கு பிளட் எடுக்கிறதுக்கு டிஎம்ஐ விழுந்த. அது ஒரு தடவை விழுந்த பத்தாது. ரெண்டு தடவை அவங்க 10 இல்லைன்னா 2 தடவை எடுத்தாங்க. 2 தடவையும் விழுந்த. அப்பமா அவங்களுக்கு பிளட் 10 இல்லைன்னு மறுபடி இந்த இடத்துல வச்சு குத்துனா மறுபடியும் பார்த்து போட்டு நீ மயங்க விழுந்தாங்க. நீ என்ன சத்தியமா தெரியலங்க, எப்படி மயக்கம் போட்டு? எனக்கே புரியல, நான் பிளட் டொனேட் பண்றவன் தான். இதுக்கு பிளட்ட கண்ணல கூட பாக்கல. பிளட் தான் கையில வருது. அது அந்த சிரஞ்சில எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த கெமிக்கல், அது வந்து லேபுங்க, லேப்ல தான் எடுத்தது. அந்த கெமிக்கல் ஏதாவது எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு? ஏன்னா அந்த ரூம்குள்ள வந்த உடனே ரூம்குள்ள என்ட்ரான மயக்கம் வருது. அதே மாதிரி நான் ரூம் விட்டு மறுபடியும் வெளியே போனா நல்லா இருக்கிறேன். மறுபடியும் அந்த ரூம் குள்ள வந்தா மயக்கம் வருது. சோ தெரியல, என்னங்க பண்றது? 100 வயசானவங்க இன்னும் வயக்காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, விடுங்க, ஒன்னும் இல்ல. மன்னிச்சிரு, நான் கோபம் பேசிட்டு மன்னிச்சிரு. அது அந்த இடத்துல வந்து மத்தவங்க வெளியில இருந்து பாக்கும்போது எப்படி தெரியுதோ இல்லையோ, உண்மையா நான் ஒரு அக்கறை ஒரு அன்பு இருந்தா தான் அந்த கோபம் வரும். இப்ப இவங்க என் மேல கோபப்பட்டாலுமே அது அந்த பாசம் அன்பு இருந்தா அந்த இருந்தா தான் அந்த கோபம் வரும். அதனாலதான் எனக்கு கோபமே வருது. இல்லன்னா நான் எதுனாலும் நான் சொன்னா நான் செய்யற ஆள் தான். இப்ப வெயில போனாங்களே, மறுபடியும் உடம்பு ஏதாவது ஆயிருமோன்னு அந்த பயத்துலதான் நம்மளுக்கு கோபம் வந்தது. சரி, ஓகே, எல்லாம் மன்னிப்பு கேட்ட சுமூகமா முடிஞ்சது. சரி, ஓகேங்க, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.